சிற்பிகளாக ஒரு கல்லை சிற்பிகளாக மாற்றக்கூடிய வல்லமை, ஒரு சிற்பி வந்து ஒரு கல்லை வந்துட்டு ஒரு சிலையாக மாற்றக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குன்னு சொன்னால் ஒரு சிற்பிக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய ஒரு சான்றோனாக்கி மாற்றக்கூடிய ஒரு வல்லமை யாருக்கு இருக்குன்னு சொல்லிச்சுன்னு சொன்னால் ஆசிரியர்களுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு இது கூட எனக்கு ஒரு ரெண்டு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது. நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்து கூடாமல் இது ஒரு பொன்மொழியாக சரி, நான் கூட ஒரு விஷயம் வந்தாலும் சரி, டீச்சர் சொன்னாங்க அவங்கள வந்துட்டு சிறப்புரை சொல்கிறவ சொல்லியிருந்தாங்க சர்வேப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்துட்டு ஏன் வந்துட்டு அவர் இந்த தினத்தை அதை கொண்டாடுறாங்கன்னு சொல்லியாச்சு. அதுக்காக கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு சொற்பொழிவு அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவில் அவர் வந்துட்டு அவர் தத்துவ பேராசிரியர் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. அப்போ அவரை வந்துட்டு அவர் சொற்பொழிவு உரையாற்ற போது நம்மளை வந்துட்டு திடீர்னு கூப்பிட்டு ஒரு ஸ்டேஜில் கூப்பிட்டு பேசுங்கன்னு சொன்னால் நம்மளால் எப்படி பேச முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்போ அப்படிங்கிற போது நான் இந்த சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கருத்து முதல் வாதம் எல்லாம் கருத்துக்களை வச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய தத்துவம் அப்படிங்கிறது கருத்துக்களை வச்சிருக்கக்கூடியது. அந்த வாதத்தை வச்சுக்கிட்டு உலக அளவில் ஒரு குறிப்பும் கூட இப்போ நம்ம எப்படி வந்து இப்போ கூப்பிட்டு நம்ம எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து நின்றுட்டுருக்குறோம், ஆனால் அந்த மனுஷன் வந்துட்டு வந்து மிக பெரும் அறிஞர் கூட்டத்தில் ஒரு தகவலும் கூட கையில் எடுக்காமல் இதே மாதிரி வந்துட்டு இருக்கக்கூடிய மிக பெரும் ஒரு சொற்பொழிவு ஆற்றுறாரு. அவர் கிட்டத்தட்ட ஒன்று ஒன்றரை மணி நேரம் ஆற்றுறாரு. அதே மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு மணி நேரம் ஒரு 40 நிமிஷம் கூடியது ஒரு பீரியடு. அந்த பீரியடில் அவர் தன்னுடைய அந்த நேரம்னா அதற்கான மட்டுமே குழந்தைகளோடமே அதிகமாக செலவிட்டுறாரு. அப்போ குழந்தைகள் தான் வந்துட்டு மாணவர்கள் தான் எல்லாமே ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற சிறப்பான கல்வி நடத்தக்கூடியது அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு இந்த ரெண்டு விஷயங்கள் வந்துட்டு அவர் வந்துட்டு அவருடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடுறது காரணமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. என்ன சார் அழகான ஒரு திருக்குறள் சொன்னார், தொட்டணைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணைத்து ஊரும் அறிவு அப்படின்னாங்க. மணற்கேணின்னா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லிச்சுன்னு சொன்னால் நம்ம தண்ணி மணம் நல்லா சேகரித்து வைக்கக்கூடிய தானே. நீங்கள் வந்துட்டு ஒரு கூட மண்ணை கொட்டிட்டு அதுக்குள்ளே ஒரு கூட தண்ணி ஊற்றுனீங்கன்னா தண்ணி வெளியே போகாது, அப்படியே அது உள்ளே வச்சுக்கும். அது போல் மண்ணை தோண்ட நீர் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அறிவு அப்படிங்கக்கூடியது என்ன வரும், நம்ம விஷயங்களை தேட தெரியக்கூடியது அறிவு அப்படிங்கக்கூடியது தெரிஞ்சுக்கணும். அதனால தான் அவர் அழகான அந்த குரல் ஒன்று சொன்னாங்க. கூடவே அவர் இன்னொன்று சொன்னார், என்ன முக்கியமானு சொன்னார், பெற்றோர்கள் வந்து கேட்ட சான்றோன் கேட்ட தாய் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி காலம் மாறி போயிருக்கு, சான்றோன் கேட்ட தாய் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா அன்னைக்கு பெண்களுக்கு கல்வி அறிவு இல்லை, ஆனால் இன்னைக்கு பெண்களுக்கு கல்வி அறிவு இருக்குது, பெண்கள் எல்லாத்துலேயும் முன்னேற்றத்தில் இருக்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் மிக முக்கியமான ஒரு காரியமாக அதை அமைச்சிடலாம். லாஸ்ட்டாக நம்ம நிர்மலா டீச்சர் ஒரு பொதறிவு கேட்டிருந்தாங்க, ஜோதிர்பாபு பூலேவினுடைய மனைவி தான் சாவித்ரி பாய் பூலே அப்படிங்கிறவங்க. அவங்க முதல் வந்துட்டு பெண் ஆசிரியர்னு சொன்னாங்க. காரணம் ஏன்னு சொன்னால் அவருடைய மன கணவனாக இருக்கக்கூடிய ஜோதிர்பா பூலே அப்படிங்கிறவங்க மிக பெரும் ஒரு சமூக போராடி, குறிப்பாக சொல்ல போனால் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய விடுதலைக்காக போராடிய முதல் ஆள் அப்படின்னு சொல்லிச்சுன்னு சொன்னால் வந்துட்டு நம்ம பேர் சொல்லி காணிக்கணும்னு சொன்னால் அது ஜோதிர்பாய் பூலே, அவருடைய மனைவி தான் அது. அதனால் பெண்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய அவருடைய கணவர் இருந்தார். அதனால் பெண் கல்வி வந்துச்சு. பெண் கல்வி அவர் கொடுத்தது கிடைச்சதுனால என்ன வந்ததுன்னா அவர்கள் முதல் ஆசிரியராக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கல்வி பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக இருந்தாங்க அப்படின்னு இவர்கள் சொன்ன கருத்துலேருந்து மொத்தமாக இது அத்தையும் ஒரு பொன்முடியை நினைச்சு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.